ஒரு ரூபா செலவு பண்ணுவார பண்ண மாட்டாங்க. ஒரு ரூபா செலவு இல்லை, டீ கூட குடிக்க. ஒரு ரூபா செலவு இல்லைன்னா டீ கூட குடிக்க முடியாது. தேர்தல் செலவு இருக்குதான் செய்யும். காரில் போகிறோம், டீசல் அடிக்கணும்ல, இப்போ டீசலில் தண்ணியிலே ஓடும். இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? எல்லாம் வந்து வேணுமெண்டே திட்டமிட்டு உங்களுக்கு செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பார்த்தீங்களா? ஊடகத்தில் போடுவீங்க, நீங்கள் அவர் கேட்கல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை. கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம். அவர் வேடந்தாங்கள் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னாரு, பூஜையும் கொடுப்போம்னாரு. அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்றாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப நான் நிற்கும் போது புதுமுகம் தானே, எனக்கு முன்னால பல பேர் இருந்தாங்களே, என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க. அப்ப எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலாம் பத்திரிகையில் ஊடகத்தில் நீங்க வெளியிட்டீங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாத்தவன் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாதான் அவரு வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்தினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார், பூஜையும் கொடுப்போம்னாரு. இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க சொல்லிட்டா நாங்க என்ன பண்ணுறது? ஏங்க, இதான் மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சிருக்கோம், நாங்கள் ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 அவ்வளோ தான் கூட்டணி இருந்தது, 2021 அவ்வளோ தான் கூட்டணி, எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம்? ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை. கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். 50 காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன்விழா கண்ட கட்சி, 30 காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்திலாம் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்ந்த நிலைக்கு வந்தது. இந்தியாவிலேயே இன்றைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி, அதனால் அதிமுக அரசாங்கம். அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை. அதாவது அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் புரியும், சொல்ல முடியும். அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும்? அது வேறொரு மாநிலம், அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழு விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ, தவறு நடந்திருந்தால் தவறு, தவறு நடக்கலைன்னா தப்பு, அரெஸ்ட் பண்ணணும். ஏங்க நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆட்சி வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவி விட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய அமைச்சரை ரெய்டு பண்ணாங்க. இன்னைக்கு ஒன்றும் புதுசாக வரல. இந்த விழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு காரணம் திமுக தான். இப்போ நாங்க கூட புதுமுகம் தான் நின்ன மோதல், 33 வயசுல. ஆமாங்க, புதுமுகம் என்ன தான் வெளியில் வர முடியும்? இப்போ நான் நிற்கும் போது புதுமுகம் தானே, எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே, என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு. புதிய புதிய வேட்பாளர் அறிமுகம் செய்கிற பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும், மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சு மூத்த நிர்வாகிகளோட மகன்கள் எல்லாம் போட்டியில் திட்டமிட்டிருந்ததாகவும் தோல்வி பயத்தினால்தான் இந்த மாதிரி புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. நீங்கள் கற்பனையான கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எங்களெல்லாம் அப்படி இல்லையே. ஏன் எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு நிற்கிறாரு, பவுன்ராஜ் மகன் நிற்கிறாரு, ஜெயவர்த்தன் நிற்கிறாரு, எங்கே நிற்கிறாங்களே? நிற்கலாம் கிடையாது. யாருக்கு தகுதி இருக்குதோ அதை ஆட்சிமன்ற குழு தான் முடிவு செய்யும்.
தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கல. ஊடகம் பத்திரிக்கை போய் பாருங்க, ஒரு ரூபா செலவு பண்ணுவார பண்ண மாட்டாங்க. ஒரு ரூபா செலவு இல்ல, டீ கூட குடிக்க முடியாது. ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது. நத்திங். மக்களை நம்பி, மக்களை நம்பி, கோயம்புத்தூர்லேருந்து மாற்றம் ஆரம்பமாக என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூதக்கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போகிறது. தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும். மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும். நெக்ஸ்ட் மீடியா நண்பர்கள்ட்ட சொல்கிறது, அடுத்த 40 நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூரில் நீங்கள் பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும். பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்ணுறாங்களா, பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும். நான் சவால் விடுகின்றேன், எதிர்கட்சி நண்பர்கள் 33 மாதமாக சம்பாதிச்ச 1000 கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டுங்க, எல்லார்த்தையும் இறக்குங்க, எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடுங்க, முதலமைச்சரை வந்து தங்க வைங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் 4 கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள். அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன். குடிநீர் கூட 12 ரூபா ஒரு பாட்டில், ஒரு 12 ரூபா பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும், இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஆனால் 12 ரூபா 15 ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியன்னு சொல்கிறதெல்லாம் தவறானது. அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க, தேர்தல் செலவு செய்வாங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது இவ்வளோ ரூபா செலவு செய்யணும், அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்குதான் செய்யும். காரில் போகிறோம், டீசல் அடிக்கணும்ல, இப்போ டீசலில் தண்ணியில் விடுங்க. இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும், அதை அவர் மறுக்கிறாரா? எல்லாம் வந்து வேணுமென்றே திட்டமிட்டு உங்களை செய்தி, ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிக்கையில் ஊடகத்திலையும் போடுவீங்க. நீங்கள் இப்போ அவர் கேட்கல, அவர் சொல்ல கிடையாது பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு இது உதவும். இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி, இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? பிற கட்சி கிடையாது, ஆளுகிட்ட கட்சிக்கு தான் சொல்லுங்க. பிற கட்சியும் ஆளுது, இங்க யார் ஆளுறாங்க? ஒட்டுமொத்த தமிழ் ஆளுகின்ற கட்சி தானே சொல்ல முடியும், ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும்? ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் கடுமையான ஊழல், எங்கே பார்த்தாலும் ஊழல், ஊழல் இல்லாத இடமே கிடையாது. போதைப்பொருள் விற்பனை, திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலாம் பத்திரிகையில் ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டீங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றவன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் தான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.